இது என் கதை, என் வாழ்க்கை அஞ்சு நாளில் மாறின கதை, இது என்னோட உண்மையான கதை. வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா? ரொம்ப நல்லதா. ஏன் பார்க்கும் பார்க்காம போகிறான் ஒரு அப்பனா? அந்த கடமையை நான் தான் செஞ்சேன். வீட்டு மண்ணு கரெக்டாக வேலை செய்கிறேன், பார்க்க மாட்டேறான். வீட்டு மண்ணுக்கு நின்றாலும் பார்க்க மாட்டேறான். வருவான் வர வீட்டு மண்ணுக்கு முன்னே தான் மிச்சம். என்ன தவறு செஞ்சு எனக்கே தெரியல. ஒரு நாள் வருவான், என்னை பார்க்க வருவான் கண்டிப்பாக. கடவுள் கைவிட மாட்டார், நான் அவனுக்காக நான் இருப்பேன். ஒரு நாள் இருந்து அவனை பார்த்துட்டு தான் நான் போவேன். ஹலோ, நாளைக்கு வரியா? என்ன சமைக்கணுமா? சாப்பிட்டியா? ஹலோ 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 நாளைக்கு மா வர, எதுக்கு வராது? நாளைக்கு என்னோடய ஈப்பை வெளியே வந்த அது கேட்க வராறோம். டெல்லி எனக்கும் நன்றி வராருன்னு வரட்டும் வரட்டும். Thank you.
பேப் காசு காணாமல் போச்சு. எப்படி ஒருவேளை போனில் வந்துச்சு, வந்து தட்டிடணும், அதனால் போச்சோ. இப்போ என்ன பண்ணுறது கடவுளே? என் பையன் வந்தால் என்ன சொல்கிறது? எதுவுமே கொடுக்க முடியாது. எங்கே போக போகிற எனக்கே தெரியல. வந்த என்ன சொல்ல போகிற எனக்கே தெரியலையே. என்ன பண்றீங்க நீங்க? ஆ, மருந்து குடிக்க போயிட்டீங்க. என்னாச்சு உங்களுக்கு? டிபேப் காசு எடுத்து முடிஞ்சு போச்சு. டிபேப் டிபேப் காசுல போனே எங்களுக்கு கண்ணு தெரியல உங்களுக்கு. நாங்க இல்லையா டிபேப்? நாளைக்கு பிள்ளைங்க வந்தா மருந்து குடிச்சிருவீங்களா? குடும்பம் என்பது நம்ம சேர்த்து வச்ச பணமோ நகமோ பொருளோ இல்லை, அன்பு. நம் பிறருக்கு அன்பு கொடுத்தாலே இந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்க முடியும். இவர் செஞ்ச காரியம் இவருக்கு மட்டும் நல்லதாக தென்படும், ஆனால் இவர் சுற்றி உள்ளவங்களுக்கு அன்பானவர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணும்னு கொஞ்சமாக யோசிச்சாரா? இவர் இந்த விஷயத்தை எடுக்கும்போது கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தாலே இந்த முடிவை எடுத்துருக்க மாட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த முடிவை எடுத்துட்டு இறந்து போயிருக்காங்க. நம்மளால் அவங்கள காப்பாற்ற முடியும். என்றைக்குமே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிங்க. Love ourselves, love everyone.